ஹாய் குட்டிஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வகுப்பில் நம்ம செய்யுட் பகுதி ஆத்திச்சூடி பற்றி பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடியை ஈற்றினவங்க யார் அப்படின்னா, அவை பாட்டி. இந்த படத்தில் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் அவை பாட்டி. 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க புலவர். இவங்க புலவர்னா யார்? நிறைய பாடல்கள் எழுதுறவங்க, நூல்கள் எழுதுறவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க, புலவர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாட்டியை பற்றி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். கதை பார்த்து முடிச்சதும் நம்ம என்ன செய்யலாம், பாடத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பேர் என்ன அப்படின்னா அதியமான். அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்துக்கிட்டு வராரு. அப்படி செய்துக்கிட்டு வரும்பொழுது அவர் அரசவையில் நிறைய புலவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்ச புலவர் யார் அப்படின்னா ஔவையார் பாட்டி தான். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சாலும் ஒரு சில பேர் என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச புலவர் யார் அப்படின்னா ஔவை பாட்டி மட்டும்தான். ஒரு நாள் ராஜா என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு வேட்டைக்காக போகிறாரு. அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பார்க்குறாரு. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜாவை பார்க்கும்பொழுது, மலை ஜாதி மக்களெல்லாம். அப்படி பார்த்துட்டு, ஆகா நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்காங்க, ராஜா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, தங்களுக்கு அரிய வகையாக கிடைச்ச ஒரு நெல்லிக்கனி. அரிய வகை அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்காத ஒரு கனி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நெல்லிக்காய். அதை என்ன பண்ணுறாங்க, தாங்க சாப்பிடாம தன்னுடைய நாட்டு ராஜாவுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. இது வந்து இதை சாப்பிட்றவங்க எப்படி இருப்பாங்க, நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. நீண்ட ஆயுள்னால் ரொம்ப நாளைக்கு இறப்பு என்பதே அவங்களுக்கு கிடையாது, ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த நெல்லிக்காயை அந்த ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின அந்த ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வர. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ராஜா தான் அந்த நெல்லிக்கனியை சாப்பிடுவார்னு. ஆனால் ராஜா என்ன செய்யலை, அதை சாப்பிடலை. தனக்கு மிகவும் பிடித்த புலவர் யார், அந்த ஔவையார் பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த ராஜாவுக்கு பிடித்த புலவர், அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு சாப்பிட சொல்லி. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க, தனக்கு கிடைச்ச அந்த நெல்லிக்கனியை தான் மட்டும் சாப்பிட்டுருந்தா தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தோன்றியிருக்கு. ஆனால் அதுவே அந்த புலவர் சாப்பிட்டாங்க அப்படின்னா உலக மக்களுக்கு தேவையான நல்வழி கருத்துக்களை அவங்க மேலும் மேலும் என்ன செய்வாங்க, பாடல் மூலயமா பாடுவாங்க, எழுதுவாங்க நூல்கள் மூலயமா அப்படின்னு நினச்சி, அவங்க நீண்ட நாளுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாரு, அந்த ஔவை பாட்டிக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக கொடுக்குறாரு. அப்போ தன்னுடைய நலன் கருதாமல் பிறர் நலன் கருதக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம மக்களுக்கு அப்போதுலேருந்து என்ன செய்து இருந்துக்கிட்டு வருது. அப்போ எப்போவுமே பிறருக்கு நன்மையை கடைபிடி, மற்றவங்களுடைய நலனில் நம்ம எப்பவும் என்ன செய்யணும், அக்கறை கொள்ள வேண்டும். வாங்க இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இங்கே 2 முயல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 முயல்களும் பேசிக்கிறது தான் இங்கே உங்களுக்கு ஆத்திச்சூடி கதையின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. அதோப்பார் பழம் மரத்தில் இருந்து விழுகிறது. அதோப்பார் பழம் மரத்தில் இருந்து விழுகிறது, ஒரு முயல் பேசுது. அதுக்கு இன்னொரு முயல், அட ஆமாம், இன்னொரு முயல் பதில் சொல்லுது, அட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வாங்க பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம். நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு அந்த பழத்தை எடுத்து இருவருமே என்ன செய்யலாம், பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முயல்களும் பேசிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பழத்துக்கிட்ட போகிறாங்க. பாருங்கள் இந்த 2 முயல்களும் போயிட்டுருக்கும்பொழுதே இந்த ஒரு முயல் என்ன செய்யுது, கொஞ்சம் வேகமாக போகுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குட்டி முயல் என்ன பண்ணுது, இது சரியில்லை நண்பா, பாருங்களேன் இருவருமே ஒன்றாக தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் வேக வேகமாக போகும்பொழுது என்ன தோணுது இந்த முயலுக்கு, இது நம்ம நண்பன் செய்கிறது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது சொல்லுது, இது சரியில்லை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதுக்கு இந்த முயல் பதில் சொல்லுது, வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன். கொஞ்சம் கர்வத்தோடு பேசு. கர்வம்னா என்ன, நண்பர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது இல்லையா. பாருங்களேன் இந்த முயலுக்கு ஓடுற திறமை அதிகமாக இருக்கும், அது சொல்லுது என்கிட்ட திறமை அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்வேன், அந்த பழத்தை போய் உனக்கு முன்னாடியே எடுத்து நானே சாப்பிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தோடு அந்த முயல்கிட்ட பேசுது. பாருங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே கொஞ்சம் வேகமாக ஓடுச்சு இல்லையா இந்த முயல், இப்படி வேகமாக ஓடுறதை இந்த முயல் பார்க்குது. பார்த்தாலும் கூட என்ன சொல்லுது, பார்த்துப்போ நீ வேகமாக ஓடுற சரி, இருந்தாலும் நீ என்ன செய், பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலுக்கு அறிவுரை கூறுது. அப்படியே இந்த முயல் வேகமாக ஓடி வந்து இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்கள், இந்த கல்லில் தடுக்கி
கீழே விழுந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கத்துது. யாருக்காவது அடிபட்டுடுச்சுன்னா என்ன செய்யும், வலிக்க செய்யும் இல்லையா. அந்த முயலுக்கு அடிபட்ட உடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்துது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இன்னொரு முயல் ஓடி வருது பக்கத்தில். அச்சிச்சோ அடிபட்டு விட்டதா பாருங்களேன், அச்சிச்சோ அடிபட்டு விட்டுடுச்சா. உங்கள் நண்பருக்கு இப்போ நண்பர் யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு சிரிப்பீங்களா, என்ன செய்வீங்க, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு என்னடா ஆச்சு உனக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த முயல் என்ன பண்ணுச்சு, ஓடி வந்து நண்பா உனக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே இந்த முயல் என்ன சொல்லுது, ம் வலிக்கிறது பாருங்களேன், அடிபட்டுடுச்சு தான் எனக்கு, என்ன செய்யுது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்தது பாருங்க, நான் பழத்தை எடுத்து வருகிறேன். நான் பழத்தை என்ன செய்கிறேன், போயிட்டு எடுத்து வரேன், அடிபட்டுடுச்சு உன்னால் போக முடியாது, நான் என்ன பண்ணுறேன் பழத்தை போயிட்டு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு இந்த முயல் போயிட்டு மரத்துக்கடியில் இருந்த பழத்தை எடுத்துக்கிட்டு இந்த அடிப்பட்ட முயல்கிட்ட வருது. ம், இந்தா உனக்கு பாதி. உடனே அடிப்பட்ட முயலுக்கு பாதி பழத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு தானும் பாதி பழம் எடுத்து என்ன செய்யுது, சாப்பிடுது. பாருங்களேன் இந்த முயல் என்ன செஞ்சது, நான் மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு தீமையான எண்ணத்தை வச்சுருந்தது. ஆனால் இன்னொரு முயல் என்ன செஞ்சது, உனக்கு அடிபட்டுடுச்சு நீ போக வேண்டாம், நான் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு தானும் சாப்பிடுது. அப்போ உடனே பாருங்கள் அந்த அடிப்பட்ட முயல் இந்த முயலுக்கு நன்றி சொல்லுது. யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த முயல் என்ன செய்யுது, பழம் கொடுத்த முயலுக்கு நன்றி சொல்லுது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிறர் நமக்கு தீமை விளைவித்தாலும் கூட நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்லது தான் நினைக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்ததுன்னா நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும், கண்டிப்பாக நல்ல செயல்களாக தான் இருக்கும். அப்போ பிறர் உங்களுக்கு தீமைகள் விளைவித்தாலும் கூட, யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சாலும் கூட, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க. அவங்க தீமை செஞ்சிட்டாங்களே நாமளும் என்ன செய்ய வேண்டாம், அதே தவிர செய்ய வேண்டாம். நம்ம நல்லதே என்ன செய்வோம் நினைப்போம். அதை தான் சொல்லியிருக்காங்க ஆத்திச்சூடி வரிகளில் ஔவையார் பாட்டி, நன்மை கடைபிடி, நல்ல விஷயத்தை கடைபிடிங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நல்ல எண்ணங்களை நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன குழந்தைங்களே, நல்ல எண்ணங்களை நினைப்பீங்களா, பிறருக்கு நல்லது நினைப்பீங்களா, கண்டிப்பாக நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த வகுப்புக்கான ஹோம்ஒர்க் நம்ம பார்க்கலாம். எதிர்ச்சொல் கொடுத்துருக்கேன், நன்மை தீமை, அதோ இதோ, வேகமாக மெதுவாக, பழம் காய். இப்போ இந்த நான்கு சொற்களையும் என்ன செய்யுங்க, ரீட் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். படிக்கும் பொழுது ஒரு ஒரு எழுத்தையும் சொல்லி பழகுங்க, தெளிவாகவும் திருத்தமாகவும் ஹோம்ஒர்க்கை செய்து அனுப்புங்க. நன்றி குழந்தைகளே.